ஸோ ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு குட் மார்னிங். அவட இப்போ தாங்க தூங்கி எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சோன்னா அவட போய் ஃபிஷ் வாங்கிட்டேன் காலையிலேயே. சரி, இன்றைக்கி சனிக்கிழமை சாலிடேங்கிறதுனால சமைப்போம்னு சொல்லிட்டு அவட வீட்டில் சமைப்பாங்க. அதோட போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். அவட போய் அந்த மீனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இது பார்ப்போம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வெட்டி வாங்கிட்டு வந்துடும். அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு நான் வீடியோவை நான் காட்டுறேன். வா, நம்ம போய் அந்த ஃபிஷ்ஷை வச்சு இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிற நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ணாலும் கடைசியில் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போக போகுது. வாங்க நம்ம போய் சரி, வாங்க நான் அந்த வெட்டுற போய் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க நம்ம போகலாம். ஸோ கைஸ் வந்து நான் உங்களுக்கு நான் முன்னாடி அந்த ஃபிஷ்ஷோட பிக்சர் நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடு நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களே பாருங்களேன். ஸோ கைஸ் இப்போ தான் எதாங்க நம்ம வாங்கின மீன் நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டிடுறேன். அவட சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு போய் வெட்டி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவட வந்துட்டேங்க. சரி, அவன் போய் பக்கத்தில் எனக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னு அவட பைக் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸ் ஆனால் அவன் சரிங்க கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால அவட சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அவட சாவிலாம் போட்டு அவட கிளம்பிட்டு அவட கிளம்பிட்டாங்க. அவட சரி நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு வெட்டுறது என்னென்ன பண்ணுறோங்கிறத நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கட்டுறேன். வாங்க நம்ம போகலாம். ஸோ கைஸ் பற்றி தான் போனோடனே தம்பி வாப்பான்னு சொல்லிட்டு அவட மீனை கொடுத்துட்டாங்க. அவரை அவர் வெட்டின மீன்லாம் போட்டு அவட நம்ம மீனை எடுத்து ஃபஸ்ட் வெட்டாம ஸ்டாப்பில் அவட மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்தோடனே நம்ம மீனோட மண்டையை வெட்டிட்டாங்க. அந்த பக்கத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் அது தெரியும்னு நினைக்கிறேன். மீனோட மண்டையை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துட்டாப்பில் அவட நம்ம மீனை சைடுலாம் வெட்டாம ஸ்டாப்பில்ங்க வாலுலாம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக டக்கு 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 டக்குன்னு வெட்டாம ஸ்டாப்பில் நம்ம அண்ணன் அவட அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா அவட டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டை அவட சதையெல்லாம் அவட வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாள் கடைசியில் வெட்டுவான்னு நினைக்கிறேன், வெட்டவே இல்லைங்க. அவட சரி ரைட்டு வெட்டு அவட டக்கு டக்குன்னு வெட்டாப்பில் அவட பார்ப்போங்க எப்படி வெட்டுறாங்கிற நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். அவட அண்ணே அண்ணே பெரிய பீஸா போட்டுங்கன்னு சொல்லிட்டு போனேங்க. அவட வந்து பார்க்குறதுலையும் சின்ன பீஸா போட்டாப்பில் சரி ரைட்டு நான் வாங்கிட்டேங்க. அவட எவ்வளோ கேட்டேன் 30 ரூபான்னாப்பில் அவட சரி சில்லறையிட்டு அவட 200 ரூபாய் கொடுத்துட்டேங்க. கொடுத்தோன்னே அவட அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பேலன்ஸ் தான் அண்ணே வீட்டுக்கு போகணுட்டு அவட வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ கேஸ் பண்ணால் அவட சமைச்சு முடிச்சிட்டாங்க. அவட எனக்கு 3 பீஸ் போகணுன்ட்டு அவட 3 பீஸ் மீன் வாங்கிட்டா நல்லா செக்க செய்யணும்னு இருக்காப்புல. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க நம்ம சொல்லுவோங்க மீன் நல்லா. அவட மீனை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஒரு முள் கூட இல்லைங்க, மித்த மீன்லாம் முள்ளாக இருக்கும் இல்லை, ஒரு முள் கூட அவ்வளோவா இல்லை. அது பாருங்கள் நல்லா சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, ஒரு முள் கூட இல்லை, நல்லா சதை இதையுமே நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. ஸோ கைஸ் பண்ணால் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மீன் எப்படி இருக்குங்கிறத. நல்லாதேங்க இருக்குது மீன், நல்லா அப்படி சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க. எப்படின்னா முள்ளே இல்லை, நீங்கள் ஈஸியாக நீங்கள் சின்ன பிள்ளை கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அதில் ஒரு முள் கூட இல்லைங்க, அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சிக்கன் மாதிரி கடிச்சதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த மீனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மீனை டேஸ்ட் பண்ணி தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி